இது நம்ம தமிழ் பொண்ணுங்க சேனல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 2க்கு வந்துட்டோம். கௌதம் ரேணு மூஞ்சில காசு தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தினதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். கௌதம் இப்படி பேசினது மதனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. சிரிச்சுட்டே இன்சல்ட் படுத்துறான். கீழே கிடக்குற பணத்தை எடுத்து இந்தா இந்த பிச்சை காசு உன்னோட ஆளுக்கு செலவு பண்ண வச்சுக்கோன்னு சொல்றான். உடனே கௌதம்க்கு செம்ம கோவம் வந்துருது. இத கேட்டதும் ஏஞ்சலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போறா. கௌதம் ரேணுவை பார்த்து முறைச்சிட்டே போறான். உடனே ரேணு பின்னாடியே வந்து இவன் அப்படியே பிடிச்சு செவுத்துல தள்ளி, என்ன ரொம்ப ஓவரா பேசுற, கேவலமான பணமா, என்ன சொன்ன, கேவலமான பணமா, இந்த பணத்துக்காக இவ்ளோ பேர் சாகுறாங்க தெரியுமா, இவ்ளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவ்வளோ ஈஸியா தூக்கி போடுற, உன்ன மாதிரி பணக்கார பசங்க அடுத்தவங்களை ஈஸியா என்ன வேணாலும் பேசிடலாம், இங்க வந்து எங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், இந்த பணம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவை அப்படின்னு கத்துறா. அவன் இவ கைய தட்டி விட்டுட்டு போடி அப்படின்னு திமுறா சொல்லிட்டு போறான். ரேணுக்கு இவ இப்படி பேசுறது கஷ்டமா போயிடுது, ரொம்பவே சோகமா இருக்கா. உடனே வேகமா மதன்ட்ட வந்து அவன் கொடுத்த டிரெஸ் ஷூ ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துடுறா. செருப்பு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இதெல்லாம் பைக்ல கௌதம் பாத்துட்டே போறான். ஒரு நல்ல பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமேனு மதன் அவளை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஏஞ்சலை டிராப் பண்ணிட்டு நீ மதனை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன் அன்புக்குலாம் அவன் தகுதியே இல்லாதவன், நீ ஏன் இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்கிக்கவே முடியல, நீ கொஞ்சம் மாறு, ஏன் இப்படி எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால தாத்தாவே மதனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருப்பாரு, நீ இந்த பொண்ணை தான் பார்க்கணும் அப்படின்னு தாத்தாவோட உத்தரவு. லஞ்ச் போய் இந்த பொண்ணை போய் பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் சொல்றாங்க. என்ன அரேஞ்ச் மேரேஜா, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் மதன். நீ இத பண்ணியே தான் ஆகணும், இல்லன்னா தாத்தா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றான். இவனுக்கு வேற வழியே இல்ல, அந்த பொண்ணை பார்க்க போயிடுறான். இங்க தாத்தா அன்னைக்கு மதன் பார்ட்டியில யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தானே, அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணோட எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும், கொண்டு வாங்கன்னு பிஏ கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. இங்க ரேணு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. தோரா அம்மா இப்போதான் தூங்கி எந்திரிச்சு வராங்க, யாரு அவ சித்திக்காரிதான். இவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு சமைச்சிட்டு அவசர அவசரமா வேலைக்கு போறா. அதுவரை இவ தூங்கி எந்திரிச்சு பொறுமையா வரா. அப்போ தயங்கி தயங்கி சித்திக்காரிட்ட பேச வரா. சித்தி கையில சுத்தமா காசு இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் நீங்க ஃபீஸ் கட்டிடுறீங்களா அப்படின்னு கேக்குறா. என்ன பணமா, என்ன என்கிட்ட குடுத்து வச்ச மாதிரி கேக்குற, என்கிட்ட கொட்டியா கிடக்குது, நான் அப்படியே பணம் மரம் நட்டு வச்சிருக்கேன் பாரு போய் எடுத்துட்டு வர்றதுக்கு, அப்படி மீறி படிக்கணும்னா போய் பிச்சை எடுத்து காலேஜ் படிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ரொம்பவே ஹாஷா பேசுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம சோகமா வெளியில வரா. சரி முதலாளிகிட்ட கேட்டு பாப்போன்னு வேலைக்கு வந்து கேப்பா. ஆமா நீ ஏ பாதி நேரத்துக்கு வர, உனக்கு அட்வான்ஸ் வரையா, போமா போய் ஒழுங்கா வேலையை பாரு சொல்றாரு. போடா குண்டான்னு சொல்லிட்டு அவளும் சோகமா மாப் போட்டு இருக்கா. இவ எங்கெல்லாம் ஒர்க் பண்றா, என்ன ஒர்க் பண்றா, எதுக்கு ஒர்க் பண்றான்னு ரேணுவோட எல்லா டீடைல்ஸும் ஏ டு இசட் எல்லாத்தையும் பிஏ கலெக்ட் பண்ணி வச்சிடுறாரு. அது எல்லாத்தையும் தாத்தாக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. இவ்ளோ சின்ன வயசுல ஏன் இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. அவ அம்மா இறந்ததுல இருந்து இப்ப நடக்கிற சித்தி கொடுமை வர எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி போட்டு போட்டு வைக்கிறாரு பிஏ. இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தாக்கு ரேணுவ ரொம்ப பிடிச்சிருது. எல்லாம் ஓகேதான், ஆனா இந்த பொண்ணோட வயசுதான் இங்க இருக்கிறதோ பசங்க பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த சீன்ல பேங்க் புக் எடுத்து பாத்துட்டு அச்சோ காலேஜ் ஓபன் ஆக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எப்படி காசு சேர்த்து வைக்க போறேனோ தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. சரி அப்பாக்கு கால் பண்ணி பேசுவோம்னு சொல்லிட்டு லாக் போடுறா, ஓபன் ஆகவே மாட்டேங்குது. அப்புறம் யோசிச்சு பாத்துட்டு பார்ட்டியில நடந்த விஷயத்த யோசிக்கிறா. ஒருவேளை மொபைல் சேஞ்ச் ஆயிருக்குமோ அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறா. இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. வெளியில
வரா பிஏ சேர்மன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டு போயிடுறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவளை பார்த்ததும் தாத்தாக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. நீ இங்க ஸ்டே பண்ண சம்மதமானு கேக்குறாரு. ரேணு முழிக்கிறா. உடனே பிஏ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு கூட்டிட்டு போய் மானிட்டர்ல அந்த மூணு வாலு பசங்களை பத்தி எல்லா டீடைல்ஸ் சொல்றாரு. ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு. அது பேரு ஸ்கை ஹவுஸ். இந்த ஸ்கை ஹவுஸ் பாக்குறதுக்கு ஒரு 7-star ஹோட்டல் மாதிரி இருக்கு. இந்த வீட்டை பத்தி எல்லா டீடைல்ஸ் சொல்றாரு. அப்படியே அந்த மூணு ஹீரோஸ் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மூணு பேருமே இந்த வீட்டுல ஒன்னா தங்க வைக்கணும், அதுதான் தாத்தாவோட ஆசை. இவன் தான் மூத்த பையன் மதன், சரியான திமிர் பிடிச்சவன், பிளே பாய் கூட அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா ஹேய் அப்படின்னு ஆக்ஷன் பண்றாரு. இவன்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பேருக்கு ஏத்த மாதிரி நிஜமாவே ஒரு மன்மதன் தான். இவரு தான் கௌதம் நடுப்பையன். ரொம்பவே கோவக்காரன், தப்புன பட்டா அடிச்சிருவான், தாதா மாதிரி அடிதடின்னு சுத்திட்டு இருப்பான். இவன் ஒரு பைக் ரைடர் கூட. பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறதுலாம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பிரவீன். இவர் தான் கடைக்குட்டி, ஒரு பெரிய பாப் சிங்கர், அமைதியான பையன் தான், ஆனா வாலு பையன். குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. சின்ன பையன் மாதிரி விவரமே இல்லாம சுத்திட்டு இருப்பான். இவங்க மூணு பேரையும் ஒன்னா இந்த வீட்டுல தங்க வைக்கணும், அதுக்கு நீ தான் சரியான ஆளுன்னு பிஏ சொல்றாரு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் ஸ்கூல கூட முடிச்சேன் அப்படின்னு சொல்றா. எங்களுக்கு தெரியுமா, நீ நேத்து பார்ட்டியில மதனை அடக்குனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உன்னால இந்த மூணு பசங்களையும் கண்டிப்பா மாத்த முடியும், அடக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது லைஃப்ல ஒரு டைம் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளே தேடி போனாலும் அது நமக்கு கிடைக்காது அப்படின்னு தத்துவத்தெல்லாம் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் புரியுது சார், ஆனா என்னால இதை பண்ண முடியாதுன்னு தோணுது, சாரி சார், என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. தாத்தா கவலைப்படுறத பாத்துட்டு, கவலைப்படாதீங்க சார், அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றது ஏன் பொறுப்புன்னு பிஏ சொல்றாரு. இங்க மதன் தாத்தா சொன்ன பொண்ணை பார்க்க வந்துடுறான். அவ கூட பேசுறது இவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல, ரொம்ப போர் அடிக்குது போல. எப்படியாவது இவ வாயால இருந்தே உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இந்த டைம் கரெக்டா ஏஞ்சல் வரா, அவளை இழுத்து இவ முன்னாடியே கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கு வயிறு எரியுது. கிஸ் பண்ணிட்டு விடுவான்னு பார்த்தா அந்த பொண்ணை எந்திரிச்சு போற வர ஏஞ்சல விடவே இல்ல, எரும மாடு, விடுடா பாவி பயலே. அப்புறம் அந்த பொண்ணு போனதும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே கை வச்சு நின்னுட்டு இருக்கான். எதுக்கு இப்ப கிஸ் பண்ண அப்படின்னு கேக்குறா. தோணுச்சு பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். எவ்வளவு திமிர அவனுக்கு. பின்னாடியே போய் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னால எந்த அளவு என்ன கஷ்டப்படுத்த முடியுமோ பண்ணு, அத்தனையும் நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சோகமா போயிடுறா. மதனுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுற மாதிரி தெரியுது. இப்போ ஒருத்தன் ரேணுவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து டிரை வாஷ் பண்ணிட்டு கொடுக்கறாரு. அத வாங்கிட்டு கார்ல போவான். அப்போ யாரோ ஒருத்தன் போட்டோ எடுத்துருவான். இவன் போன டைம் கரெக்டா ரேணு வந்து, நேத்து பார்ட்டியில என் யூனிஃபார்ம் விட்டுட்டு போயிட்டேன், நான் எடுக்கணும், எனக்கு ஒரே ஒரு செட் தான் இருக்கு, பிளீஸ் என்ன கொஞ்சம் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றா. அவனுங்க இவளை விடவே மாட்டானுங்க. நீ எல்லாம் இங்க பார்ட்டிக்கு வர சான்ஸே இல்ல, போமா பேசாம அப்படின்னு சொல்லி அவளை மேலையும் கீழையும் பாத்துட்டு இருக்கான். இப்போ கரெக்டா கௌதம் வரா. இது மாதிரி நேத்து என் யூனிஃபார்ம் விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்ல, கொஞ்சம் வாங்கி தாங்களேன் பிளீஸ் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த ஒர்க் பண்ற ஆளை கூப்பிட்டு முறைச்சு பாத்துட்டு, யாரா இருந்தாலும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு திட்டிட்டு, இங்க என்ன பண்ற, வா உள்ள போலான்னு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இவளை கூட்டிட்டு போயிடுறா. உடனே அந்த வேலை பாக்குறவன் ரேணு கிட்ட சாரி மேடம் அப்படின்னு சொல்றான். உள்ள போய் ரூம் கிளீன் பண்றவங்க கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கா. இவங்க இல்லமா நான் பாக்கல, அப்படி இருந்தா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேனேமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கத கௌதம் பாத்துட்டே இருக்கான். வெளியே வந்து யதார்த்தமா தேங்க்ஸ் சொல்றா ரேணு. என்ன தேங்க்ஸ், இதெல்லாம் உன்னோட ஒரு பிளான் தானே, நீ தான் காசுக்காக எதையுமே பண்ணுவியே, இப்பவும் யூனிஃபார்ம்ங்கிற பேரை வச்சுட்டு அவன் கிட்ட காசு வாங்க தானே வந்திருப்ப அப்படின்னு சொல்றான். இனிமே இந்த பக்கம் எல்லாம் வந்து போட்டோ அப்படின்னு சொல்லி மொபைல் எல்லாம் காமிக்கிறான். ஐயோ போச்சா அப்படின்னு ரேணு ஃபீல் பண்றான். இங்க
வேணும் வீட்ல மீடியாக்காரங்கள நிக்கிறாங்க, சித்தியும் சித்தி பொண்ணும் என்ன அலப்பற கொடுக்கறாங்க, இவ்வளவுதான் இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னு அவ்வளவு சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கா. உடனே எஃபில லைவ் போட்டுட்டு நியூஸ் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கா. இத பார்த்தா நம்ம கோல்கேட் விளம்பரம் இருக்கும்ல, இப்போ கேளுங்க உப்பின் ஞானம், அது மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. இவனுக்குலாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னடா இவ பைத்தியமா இருப்பாளா, ஆக்சுவலா நம்ம இவ்வளவே இன்டர்வியூ எடுக்க வரலையே அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. இந்த டைம் கரெக்டா ரேணு வரா, அவளை உடனே இன்டர்வியூ எடுக்க கிளம்பிடுறாங்க. ஹாய் மேடம், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிட்டீங்க, எப்படி லவ் பண்ணீங்க, உங்களோட லவ் ஜேர்னி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சித்திக்கும் பொண்ணுக்கும் வயிறு செம்மையா எரியுது. அவங்க எல்லாத்தையும் போங்கன்னு அடிச்சு துரத்திட்டு ரேணுவ செம்மையா மிரட்டுறாங்க. நீதான் மதனோட ஃபியான்சியா, எப்படி அவ்வளவு பெரிய பணக்காரன மடக்குன, இப்படி ஒரு கேவலமான ட்ரெஸ் போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் நீ பாக்குறியான்னு சொல்லிட்டு கையில ஏதோ ஒரு ஒயிட் கலர்ல பாயசம் நினைக்கிறேன், அத அப்படியே அவ ட்ரெஸ்ல தூக்கி போடுறா. எவ்வளவு கொழுப்பு அவளுக்கு, இழுத்து ஒரு அற விடுறத விட்டுட்டு ரேணு என்னமோ கெஞ்சிட்டு இருக்கா. சித்தியோட பொண்ணு லூஸ் மாதிரி கத்திட்டு வீட்டுக்குள்ளே இனிமே வராத, வெளியே போன்னு சொல்லி கதவை சாத்திடுறா. ரேணு சோகமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. இங்க மதன் ஏஞ்சல கிஸ் பண்ணதையும் அவ பேசினதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு சைல்ட்ஹுட் போட்டோவை எடுத்து பாக்குறா. அதுல இவனும் ஏஞ்சல், ஏஞ்சலோட அண்ணா மூணு பேரும் இருக்காங்க. ஏஞ்சலும் மதனும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல. அடுத்த சீன்ல கௌதம் ஹோட்டல்ல பில் பே பண்றான். அவனோட கார்டு எல்லாத்தையுமே தாத்தா பிளாக் பண்ணிட்டாரு. கரெக்டா இந்த டைம் பிஏ கால் பண்ணி நீங்க ஸ்கை ஹவுஸ்க்கு வாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்க வேலைதானு எனக்கு நல்லாவே தெரியும், நான் திரும்ப அங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கௌதம்க்கு ஸ்டே பண்ண கூட ரூம் இல்லாம ரோட்லயே நடந்து வந்துட்டு இருக்கான். இங்க ரேணு தியேட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ இங்க இனிமே ஒர்க் இருக்காது, நாம தான் வீட்டுக்கு போறோம்ல, ஒரு படம் பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ரேணுவோட ஃப்ரெண்ட் கூப்பிடுறா. இப்போ ஃப்ரெண்டுக்கு கால் வரவும் பேச போயிடுறா. இந்த டைம் கௌதமும் கரெக்டா தியேட்டருக்கு வந்து உட்காடுறான். எதார்த்தமா திரும்பி பாக்குறான், ரேணு செம்ம டயர்ல தூங்கி தூங்கி விழுறா. அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான். அப்போ கீழே விழ போறப்போ வேகமா ரேணு முழிச்சிடுறா. டக்குன்னு முழிச்சு பாக்குறா, இவன் பாத்துட்டே இருக்கிறத பாத்துட்டு டக்குன்னு கீழே இறங்கிட்டு எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சீட்டு கீழே ஒளிஞ்சுட்டே இருக்கா. இங்க நம்ம பண்ற இடம், நம்ம ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. கௌதம் பக்கத்துல வந்து எட்டி பாக்குறான். எனக்கு கொஞ்சம் காசு தெரியா அப்படின்னு தயங்கி தயங்கி கேக்குறான். ரேணு கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. இவ்ளோ பெரிய ஆளு நீ, நீங்களா என்கிட்ட வந்து காசு கேக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. நீ கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கௌதம் கேக்கவும், பாக்கெட்ல பாக்குறா 500 தான் இருக்கு, வேணுமா அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு வாங்க மனசு இல்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு போறான். வயிற்றுக்குள்ள கடமுட கடமுடன் சவுண்டு கேக்குது, பசி சவுண்டு, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேகி சாப்பிட போயிடுறாங்க. இவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டே சாப்பிடுறாங்க. வெளியில பாக்குறப்ப தாத்தாவோட கார் நிக்குது. பாத்துட்டு கௌதம் செம்ம கோவம் வருது, கடுப்பாயிடுறான். ரேணு கப்பெல்லாம் தூக்கி போடுற கேப்ல தாத்தா பாக்க எந்திரிச்சு போயிடுறான். எங்கடா காணோன்னு இவ பாட்டுக்கு தேடிட்டு இருக்கா. இங்க தாத்தா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒழுங்கா வீட்டுக்கு வர வேண்டியதுதானே, அங்க இங்க கண்டது கடையில சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இங்க ரேணு பில் பே பண்ண காசு இல்லாம ரெண்டு பேருக்குமே காசு 500 விட அதிகமாயிடுச்சு, வேற வழி இல்லாம பேடிஎம் இருக்கா, டிரான்ஸ்பர் பண்றேன், மொபைல் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இங்க பிரவீன் என்னென்னமோ பேட்டர்ன் எல்லாம் போட்டு பாக்குறான், ஓப்பனே ஆகல. கடைசியில ஒரு பேட்டர்ன் போடுறான், கரெக்டா ரேணுவோட மொபைல் ஓபன் ஆயிடுச்சு. உடனே அவ நம்பருக்கு கால் பண்ணி ரேணு கிட்ட பேசுறான். உடனே வேகமா ரொம்ப சந்தோஷமா மொபைல வாங்கிட்டு சிரிச்சுட்டே போறா. இவ யதார்த்தமா தான் பண்றா. இவள பார்த்ததும் பிரவீனுக்கு உள்ள என்னென்னமோ பண்ணுது. என்னாச்சு எனக்கு, இந்த பொண்ணை பார்த்ததும் அன்னெசரியா ஃபீல் ஆகுதே அப்படின்னு ரேணுவ பார்த்துட்டே பேசிட்டு இருக்கான். ரேணுவ வீட்டுக்குள்ளதான் விடல, அதனால ஏதோ ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கா. சரி அப்பாக்கு மெசேஜ் பண்ணி பாக்கலான்னு அப்பாக்கு மெசேஜ் பண்றா, எப்போதும் போல ரிப்ளைவே இல்ல. காலையில விடியுது, ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் ஹே மதனோட ஃபியான்ஸ் இவங்கதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பல் கூடிடுறாங்க. மீடியாக்காரவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இவ அப்படி முழிக்கிறா, ஐயோ அது நான் இல்ல, என்ன விடுங்க நான் போகணும்னு சொல்றா. அப்போ கரெக்டா மதன் வந்துடுறான். இவ தோளில கையை போட்டுட்டு போலாமா போண்டாட்டி அப்படின்னு அழகா கூட்டிட்டு போறான். எல்லாரும் பாத்துட்டு கத்திட்டே பின்னாடி வராங்க. கார்ல போயிட்டு உனக்கு எப்படி ஒரு லாட்டரி அடிச்சிருக்கு பாத்தியா, எல்லாம் என்னோட ஃபியான்சின்னு தான், ஒரு நாள் நடிச்சதுக்கே இப்படின்னா
நீ பேசாம என்னையவே கட்டிக்கோவே அப்படின்னு சொல்றான். நீ வாய மூடு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், நீ சொன்ன தேவையில்லாத பொய்னாலதான் நான் மாட்டிக்கிட்டேன், என் மானமே போச்சு, எல்லா மீடியாலையும் என் போட்டோ எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றா. உடனே மதன் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஜெயினோட போட்டோ எந்த சோசியல் மீடியாலையும் இருக்க கூடாது, எல்லாத்தையும் ஹேக் பண்ணி உடனே டெலிட் பண்ணுன்னு சொல்றான். பேசி முடிச்சுட்டு, ஓகே அவ்வளவுதான் பினிஷ், இனிமே எந்த மீடியாலையும் உன்னோட போட்டோ இருக்காதுன்னு சொல்றான். ரேணுக்கு ஆச்சரியமாயிடுது, ஹே அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம், இனிமே நான் ஃப்ரீயா ரோட்ல நடக்கலாம், கொஞ்சம் வண்டியை ஸ்டாப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி போயிடுறா. இங்க வேற வழியே இல்லாம ஒர்க் ஷாப்புக்கு வரான் கௌதம். இவனை பார்த்ததுமே எல்லாரும் மூஞ்சையும் மாறுது. இங்க நீ இருக்க கூடாதாண்டா, தாத்தா சொல்லியிருக்காரு, இனிமே நீங்க வராத, எங்களையும் உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருடா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுறான் கௌதம். அப்படியே சோகமா வெளியே வரான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வேகமா ஓடி வந்து, என்ன மன்னிச்சிடுறா, எங்களால என்ன பண்ண முடியும், உங்க தாத்தா மீறி எங்களால எதுவுமே பண்ண முடியாதுடா, சாரின்னு சொல்லிட்டு செலவுக்கு காசு கொடுக்கறான். கௌதம் சொல்றான், ஹே ஃபீல் பண்ணாதடா, ஒண்ணும் இல்ல, நான் கஷ்டம்லாம் படல, நீங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்புறான். ஆனா அவன் கண் அப்படியே கலங்குது, ரொம்பவே கஷ்டப்படுறான். தனியா உட்காந்துட்டு அவன் அம்மாவை பத்தி நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்போ பிஏ வந்து பேசுறாரு, கரெக்டா உங்களை அனுப்பி வச்சிட்டாரா அப்படின்னு கேக்குறான். தாத்தா உங்களை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு, நீங்க ஸ்கை ஹவுஸ்க்கு வரணும்னு அவரோட ஆசை, அவங்களுக்காகவாது கொஞ்ச நாளாவது ஸ்டே பண்ணுங்க, இந்த உலகத்திலேயே உங்க தாத்தா மாதிரி உங்க மேல பாசம் வச்சிருக்காலும் யாருமே இருக்க மாட்டாங்க, அவரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க கௌதம் அவ ஸ்டே பண்ண இடத்துக்கு வரான். ரூம்க்குலாம் ரெண்ட் கொடுக்கறதுக்காக பர்ஸ் ஓபன் பண்றான். அதுல எல்லா ஐடியுமே இவன் தாத்தா பேரும் சேர்ந்து இருக்கு. இவனுக்கு அது சுத்தமாவே பிடிக்கல. அதனால அந்த பர்ஸ ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு சோகமா போறான். இங்க ரேணுவோட சித்தி ரேணுவுக்கு கால் பண்ணி, அப்பா வந்திருக்காருன்னு வர சொல்றாங்க. இந்த சித்திக்காரி என்னமா நடிக்கிறா, ஓ ரேணு வண்டியா, வா வா சாப்பிடுவா அப்படின்னு பாசமா பேசுற மாதிரி நடிக்கிறா. ரேணுக்கு செம்ம கோவம். கோவத்துல வந்து, அம்மா திங்ஸ் எல்லாம் திரும்பி கொடுத்துட்டாங்க, எனக்கு தான் எந்த செலவுமே பண்றது இல்ல, ஏன் படிப்பு செலவு கூட நானா வேலைக்கு போய் சேர்த்து வச்சுக்கிறேன், அம்மாக்காவது மாசம் மாசம் வாடகை கொடுக்கலாம்ல அப்படின்னு கத்துறா. உடனே இவருக்கு செம்ம கோவம் வந்துருது, ஓ அம்மாக்கு நான் ஏன் பண்ணணும், எவன் கூட போனவளுக்கு நான் ஏன் பண்ணணும், நீனே எனக்கு பிறந்தவ கிடையாது, எவன் கூட பத்திக்கிட்டான்னு எனக்கு எப்படி தெரியும்னு ரொம்பவே ஹாஷா பேசிடுறாரு. நீ என்கிட்ட இப்படி எதிர்த்து பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு கத்திடுறாரு. அழுதுட்டே வெளியே வரா. மழை செம்மையா வருது. அவளோட அம்மா திங்ஸ கையில வச்சுட்டு அழுதுட்டே வரா. அப்போ சின்ன பிள்ளையில அம்மா அப்பா இவ மூணு பேரும் ஹாப்பியா சிரிச்சுட்டே விளையாண்டது அவ கண்ணு முன்னாடி அப்படியே தெரியுது. ரொம்ப அழுகிறா. இப்போ கரெக்டா சேர்மேன் கால் பண்றாரு. என்ன முடிவு பண்ணிருக்கமா, வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேக்குறாரு. வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறா. இங்க மூணு பேருக்கும் ஸ்கை ஹவுஸ் வாங்க, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு தாத்தா மொபைல இருந்து பிஏ ஒரு மெசேஜ் பண்றாரு. அத பாத்துட்டு அச்சுச்சோ தாத்தாக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு வேகமா கிளம்புறாங்க. இங்க மழையில ரேணு நடந்தே வந்துடுறா, குளிர்ல நடுங்கிட்டே நிக்கிறா. இப்போ ஒரு கொடை வருது, யாரு பார்த்தா பிஏ, வெல்கம் ரேணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம் கரெக்டா மூணு பேரும் வந்துடுறாங்க. என்னடா இவ இங்க நிக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. மூணு பேரும் வெற்றிகரமா ஸ்கை ஹவுஸ் வாசலுக்கு வந்துடுறாங்க. இதோட சிண்ட்ரெல்லா அண்ட் ஃபோர் நைட்ஸோட செகண்ட் எபிசோட் முடியுது. நாளைக்கு தேர்ட் எபிசோட் பாக்கலாம். மறக்காம எல்லாரும் பாப்கார்னோட ரெடியா வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம், பாய். மறந்துட்டேன், இது நம்ம தமிழ் பொண்ணுங்க சேனல். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா மாத்திக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.